உள்ள நம்ம பாலுவேடு அண்ணாநகர் கரிமேடு சேர்ந்த திருமணி செல்வன் என்ற 25 வயது இளைஞன், ஆக்ஸிச்சர் நிறுவனத்தில் பணிபுரிந்து வரும் அந்த இளைஞன் காஷ்மீர் சுற்றுலா செல்லும் பொழுது, குடும்பத்துடன் சுற்றுலா செல்லும் பொழுது அங்கே அகால மரணம் அடைந்து இப்போ அவருடைய பூத உடல் இங்கே கொண்டு வந்து நாளை இறுதிச் சடங்கு செய்ய இருக்கிறாங்க. அவருடைய தந்தை திரு ராஜவேல் அவர்கள் இங்கே ஆவடியில் சிவிடி சென்ட்ரல் வெஹிக்கிள் டிப்போவில் வேலை செஞ்சிட்ருக்கிறாரு. பல வருடங்களாக அங்கே வேலை செஞ்சிட்ருக்காரு. இந்த குடும்பத்துக்கு ஆழ்ந்த அனுதாபத்தை தமிழக அரசு சார்பாக தெரிவிச்சுக்கிறோம். முதல்வர் அறிவித்தபடி அவர்களுக்கு இழப்பீடு 3 லட்சம் அவங்க பேரை கொண்டு வந்து கொடுத்துட்டு அவர்கள் துயரத்தில் உடன் இருக்கிறோம். இங்கே முழுமையாக நாளை 12 மணி போல் அவருடைய உதவுடன் இங்கே அருகில் இருக்கிற கரிமேடு அண்ணாநகர் மயானத்தில் இறுதிச் சடங்குகள் நிகழும், 12 மணி போல் நிகழும். இந்த நிகழ்ச்சி இங்கே நேற்று மதியம் நிகழ்ந்தது. இன்றைக்கி சாயந்தரம் 1 மணி நேரத்துக்கு முன்னால் தான் வந்து ஃப்ளைட்டு ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் வந்து அவங்க வந்திருக்கிறாங்க. அவருடைய இறுதிச் சடங்கு முறையாக நிகழ்வதற்கு தமிழக அரசு உடன் நிற்கும். இங்கே வந்து அங்கே தீவிரவாதிகள் மற்றும் பொதுமக்களோட அங்கே இருக்கிற போலீஸ் ஃபோர்ஸு சண்டை போட்டுட்டு இருந்த நேரத்தில் 5 பஸ்களில் நம்ம ஆவடி தொகுதியிலிருந்து போயிருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் 43 பேர் இங்கேருந்து போனவங்க இருந்த பஸ்ஸு போயிட்டு இருந்தப்போ அவங்க எரிந்த கல் அவருடைய இந்த இடத்துல தாக்கி அந்த ஸ்பாட்லேயே வந்து நினைவு தகுதி அந்த பையன் விழுந்திருக்கிறாரு. ஜம்மு அண்ட் காஷ்மீர் அரசாங்கம் அதை உடனே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்தாங்க, ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. சொல்லுங்க, நீங்கள் கூட அவங்க முதல்வரையும் வந்து நேரம் வந்து பார்த்துருக்குறாங்க, மன்னிப்பு கேட்டிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப மன்னிப்பு கேட்டாங்க. அந்த இடத்துல வந்து அவங்க போனவங்க எல்லாருமே வந்து இப்போ அந்த சுற்றுலாவை கேன்சல் பண்ணிவிட்டு திரும்பி வந்ததுக்கு உதவி செஞ்சிட்ருக்கோம். இங்கே தான் இருக்கிறாங்க. இந்த குடும்பம் மட்டும் இப்போ உடனே வந்துட்டாங்க. அவங்க அப்பா அம்மா பையன் உடன் விட்டுட்டு உடனே வந்துட்டாங்க. மற்றவங்களும் சீக்கிரம் வர விரும்புகிறவங்களுக்கு நம்ம ஃப்ளைட்டு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். அவங்களுக்கு 2 லட்சம் கொடுத்தாங்க. அவங்களுக்கு 2 லட்சம் 2 லட்சம் கொடுத்துருக்காங்க. 2 லட்சம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அரசு அவங்களுக்கு ஃபேமிலிக்கு கொடுத்துருக்குறாங்க 2 லட்சம். அதனால் இது வந்து ஒரு அகால மரணம் தான். அந்த இவங்க போன பஸ்ஸு மேலே கற்கள் வீசப்பட்டிருக்கிறது, அது தவறுதலாக பையன் மேலே பட்டிருக்கு. எல்லா விதத்துலேயும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அரசாங்கம் நம்ம முழு உதவியாக இருந்திருக்கிறாங்க. அவங்க இப்போ இங்கே வந்த உடனே நம்ம அரசாங்கமும் அதை எடுத்து செஞ்சிட்டு நம்ம அரசாங்கம் நல்லா ஹெல்ப் பண்ணிடுச்சு. சரி, எதுவும் கேள்வி என்ன கேள்விதானே வேறு சொன்னோம். ஒரு காம்பன்சேஷன் கொடுத்துருக்கோம்மா, 3 லட்சம் என்னம்மா. அவர் கட்சிக்காரர் தான், கட்சியில் ரொம்ப நாளாக இருக்கிற உறுப்பினர். கண்டிப்பாக 17 வயசுலேருந்து கட்சியில் இருக்கிறவர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தீவிர உறுப்பினர். அவங்க அப்பா வந்து ஆக்ஸன்சர் நிறுவனத்துலேயும் பேசியிருக்கோம். அவங்களும் வந்து வந்துட்டுருக்குறாங்க. ஒரு Fortune 500 நிறுவனம் அது. அதில் அந்த பையனும் அவங்க அண்ணனும் 2 பேரும் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த நிறுவனம் சார்ந்தும் வர்றாங்க. அவங்க ஒரு காம்பன்சேஷன் அவங்க தர்றதுக்கும் வந்துட்டுருக்குறாங்க. வெகு விரைவில் அதுவும் நடக்கும்னு நினைக்கிறேன். கட்சி சார்பில் என்ன செய்கிறதுங்கிறத கட்சியின் ஒருங்கிணைப்பாளருக்கு நாங்கள் சொல்கிறோம். கண்டிப்பாக அவங்க செய்வாங்கன்ற நம்பிக்கை. சார், இந்த மாதிரி பிற மாநிலங்களுக்கு பயணம் செய்வது பாதுகாப்பு உறுதிப்படுத்த அரசு தரப்பில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கும்? முதல்வர் அறிக்கையிலே அதை பற்றி சொல்லியிருக்கிறாரு. இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம இருக்கணும், இந்த மாதிரி பாதுகாக்கமான பயணத்தை உறுதி செய்யுங்க, பயணத்தை திட்டமிடும் பொழுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது உண்மையிலே ஒரு விபத்துன்னு தான் நான் சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இது எங்கேயோ நடந்திருக்கலாம். இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் இயல்பு நிலையில் இருந்த ஒரு மாநிலம் தான் இது. வந்து திடீர்னு இந்த மாதிரி ஆயிருக்கு. அவங்களும் வந்து ரொம்ப தீவிரவாதிகளை அடக்குவதற்காக மாநில அரசாங்கம் பல முயற்சிகளை எடுத்திருக்கு. இது வந்து ஒரு அவங்களே எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு தான் நினைக்கிறேன். காஷ்மீர் நார்மல் ஆயிடுச்சுன்றது கருத்து எல்லாருமே மனசில் பதிஞ்சிக்கிட்டு இருந்தது. இந்த மாதிரி திடீர்னு ஒரு எரப்ஷன் வரும்னு அவங்க எதிர்பார்க்கலன்னு நினைக்கிறேன். அதுதானே தவிர
இதை வச்சு நம்ம எல்லாரும் இதாக இருங்க அதாக இருங்கன்னு சொல்றதுல எனக்கு இது பண்ணேன். எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு துயர நிகழ்ச்சி, இந்த துயரத்தோட குடும்பத்தோட இருக்கணும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.